Hi friends, welcome to Thagaval Maiyma channel. In the video, we will talk about information about recent Erode Thogudi Sattapperavai Therthalil vandu Parappurai Metkonda namadu Tamil Nadu Mudhalamaichar Magalirkana 1000 Rupai Udhavi Thogai Patti or Arivippu Koduthirundhaanga. So in the Udhavi Thogai Anadhu Yaar Yaarukku Kedaikkum Eppo Kedaikkum Appadindrathukana or Thagaval Namakku Kedaichirukku Adha Pathina Information Dhaan Paaka Porom. In the information Neethu Vandha Newspaper La Veliyaana Oru Seidhi Dhaan. So வாங்க அத பத்தி பார்க்கலாம் யார் யாருக்கு வந்து இந்த 1000 ரூபாய் உதவி தொகை கிடைக்கிறதுக்கு எலிஜிபிள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத பத்தியுமே இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க வாங்க இத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கனா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நேத்து வெளியான செய்தித்தாள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி தான் இது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 யார் யாருக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மகளிருக்கு உரிமை தொகை 1000 வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்படும் அதை பெற தகுதியுடையவர்கள் யார் யார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகையா மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் வாக்குறுதியா வந்து கொடுத்திருந்தாங்க இது தேர்தல் நேரத்தில் மகளிர் மற்றும் வாக்காளர் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்ற ஒரு திட்டமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பதை முதன்மையான கேள்வியாகவும் இருந்து வந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வந்து நிதிநிலை அறிக்கை அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இந்த திட்டத்தில பயன்பெறும் தகுதியுடையோர் யார் யார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள இல்லத்தரசிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்தியோதயா அன்னை யோஜனா குடும்ப அட்டை அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் ரூபாய் 1000 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து கணவரின் ஆண்டு வருமானம் கணக்கிடவும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஏஏஒய் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டோட வருஷத்துக்கு வந்து இன்கம் என்ன அப்படின்றதையும் வந்து கணக்கெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாம அரசு ஊழியர்களாக உள்ள இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து இல்லை அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் கல்லூரி மாணவிகளின் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள தாய்மார்கள் இதில் பயனடைய வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம 60 வயசுக்கு மேற்பட்டோருக்கான முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் இந்த திட்டத்துக்கும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது இது இல்லாம இல்லத்தரசிகளுக்கு தான் உரிமை தொகை என்பதால் குடும்ப அட்டையில பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா ரேஷன் கார்டுல வந்து குடும்ப தலைவியோட பெயர் இருந்தா மட்டும்தான் வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றனால ஒரு சில டைம் குறிப்பிட்ட டைம்ல நிறைய பேர் அவங்களோட ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் மாற்றத்துக்கு அப்ளை வந்து பண்ணி ரிஜெக்ட் ஆன விஷயத்தையும் நம்ம பார்த்திருந்தோம் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு அவங்க அவங்களோட வங்கி கணக்குல பணம் சென்றடையும் வகையில இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படுகிறோம் என்கிற அறிவிப்பு நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் வரும்போது உங்களுக்கு வெளியாகும் June 3 தொடக்கமா அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரோட பிறந்த நாளான June 3 இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல இதோட அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும்ன்றதை நம்ம கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம் அது போல இந்த மாதிரி எலிஜிபிள் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ